ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனா அவரோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5-10 நிமிஷம் வீடியோவில் அவருடைய வரலாறை பற்றி நம்ம முழுசாக சொல்லிட முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பெரிய வரலாறு. அதிலேருந்து ஒரு சின்ன மலைத்தீவுகள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவில் அவர் எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம், அவருடைய இராணுவம், அப்புறம் வந்து அவருடைய போர் புரிஞ்ச இடங்கள், இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மண்ணில் பிறந்ததுக்கும், இந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த மண்ணில் நம்ம பிறந்ததுக்கும் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோன்றும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு மனசில் முதல்ல ஞாபகம் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டமும் தஞ்சை பெரிய கோவிலும் தான். ஸோ தஞ்சை மாவட்டத்தை தலைமுறையமாக கொண்டு தான் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருந்தார். ஸோ இவர் வந்து பிறந்த வந்து டேட் வந்து இது வரைக்கும் தெளிவாக குறிப்பிடப்படலை. ஆனால் அவர் எப்போ ஆட்சி புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 985 கிபி 1014 வரைக்கும் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்கார். அதாவது 30 ஆண்டு காலம் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்கார். அந்த அவர் ஆட்சி புரிஞ்ச 30 ஆண்டு காலம் தான் வந்து சோழர் காலத்தோடைய பொற்காலம் அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சியில் வந்து அரசியல், நுண்கலை, அப்புறம் வந்து இராணுவம், அப்புறம் கட்டடக்கலை, இது எல்லா துறைகளையும் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, இவர் குடும்பத்தை பற்றி பார்ப்போம். இவருடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழன். அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பில் வர்றதுக்கு முன்னாடி சுந்தர சோழன் தான் வந்து சோழ நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருந்தார். ஸோ இவருடைய மனைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானவன்மாதேவியார், அப்புறம் வந்து சோழமாதேவியார், அப்புறம் பார்த்திங்கன்னா உலகமாதேவியார் அப்படின்ற மூணு அரசிகள் தான் வந்து அவருடைய அரசியலில் முக்கிய பங்கு ஆற்றிருக்காங்க. இவருடைய பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் பற்றி உங்களுக்கு தெரியும, அதாவது ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் சோழ நாட்டை ஆண்டவர் ராஜேந்திர சோழன் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, புளி 10 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ராஜராஜ சோழன் கட்டளை எடுப்படி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார் ராஜராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் குந்தவை அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அப்புறம் மாதேவடிகள் அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய குழந்தைகள். சரி, ராஜராஜ சோழன் எப்போ வந்து ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், 985 அவர் வந்து ஆட்சி புரிய ஆரம்பித்தார். ஆனால் இவர் வந்து உடனே, அதாவது தந்தை இறந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாராங்கடா, கண்டிப்பாக இல்லை. அவருடைய அண்ணன் உத்தம சோழன் வந்து 15 வருட காலம் வந்து சோழ நாட்டை ஆண்டிருக்கார். அதாவது நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் அண்ணன் தம்பி பிரச்சனை அதில் இருக்கும். அதில் வந்து தம்பிக்கு, அதாவது தம்பி தான் வந்து மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அவர் தான் ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் தான் வந்து அதில் வந்து ஆட்சிக்கு வருவார். அது மாதிரி அண்ணனுக்கு இருக்கிற அந்த ஆட்சி மேலே இருக்கிற ஆசையினால் அவர் அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால 15 வருட காலம் வந்து அண்ணன் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கார் இந்த சோழ நாட்டை. அதுக்கப்புறமா ஆட்சி புரிஞ்சாருங்கட்ட அப்பயும் இல்லை. அதாவது ராஜராஜ சோழனோட சித்தப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் இந்த ஆட்சி மேலே வந்து ஆசை இருந்ததுனால அவருக்கும் விட்டு கொடுத்துருக்கார். அதாவது அவர் சித்தப்பா வந்து எது ஆசை தீர அந்த சோழ நாட்டை ஆண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து சத்திரிய முறைப்படியும் மக்கள் ஆசைப்படியும் ராஜராஜ சோழன் வந்து பொறுப்பேற்றிருக்கார் சோழ நாட்டை. அதாவது 985 கிபி 985 தான் வந்து அவர் பொறுப்பேற்றிருக்கார். ஸோ இவர் போர் புரிஞ்ச இடங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும்போது, முதல்ல இவர் ஆட்சி ஏற்றதுக்கப்புறம் முதல்ல போர் புரிஞ்ச இடம் பார்த்திங்கன்னா கேரள போர் தான். அப்போ வந்து கேரளாவை சேரர்கள் தான் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், சேரன், பாண்டியன், சோழன் தான் வந்து அந்த தமிழ்நாட்டை ஆண்ட முக்கியமான மன்னர்கள். அந்த கேரளா அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சேரர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மதுரை, திருச்சி அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியர்கள் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் சேரர்களை வென்று அந்த கேரளத்தை அவர் கைப்பற்றுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி போன்ற நாடுகளை ஆண்டுட்டு இருந்த பாண்டிய மன்னர்களையும் அவர் ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் சவுத்தில் போய் ஸ்ரீலங்கா பக்கமாக போய் சிங்களர்களை அவர் சிங்கள மன்னர்களை தோற்கடித்து அங்கே இருக்கிற நாடுகளையும் அவர் கைப்பற்றுறார். ஸோ இது மாதிரி மூணு முக்கிய மன்னர்களை அவர் டிஃபீட் பண்ணதுனால அவருக்கு மும்முடி சோழன் அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த போர்கள் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா பக்கமும் நிறைய போர்களை அவர் வின் பண்ணியிருக்கார். அதாவது இந்த பக்கம் இப்போ இருக்கிற ஆந்திரா, ஒடிசா, மத்திய பிரதேஷ், இந்த இங்கே ஆண்ட மன்னர்கள் எல்லாரையும் அவர் டிஃபீட் பண்ணி அந்த இடங்களை அவர் கைப்பற்றிருக்கார் அப்படின்னு வரலாறுல சொல்கிறாங்க.
இதில் முக்கியமான இன்னொரு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிற ஈழம் அப்படின்ற இடம் இப்போயும் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வந்து ஈழப்போர் வந்து நடந்திருக்கு. அங்கே இருந்த ஆண்ட மன்னனை இவர் வந்து கைப்பற்றி அந்த நாட்டை கைப்பற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழர்கள் அங்கே போய் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் வந்து சிவபக்தர், அது உங்களுக்கே தெரியும். அவர் எந்தெந்த நாட்டை கைப்பற்றுறாரோ அங்கே எல்லாமே வந்து சிவன் கோயிலை கட்டியிருக்கார். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாக, தஞ்சை கும்பகோணம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் உங்களை சிவன் கோயிலை தான் பார்க்க முடியும் இல்லைங்களா. அது எல்லாமே வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான். அதாவது ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான். அதுக்கப்புறம் அவர் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ இவ்வளோ மன்னர்கள், அதாவது இவ்வளோ பெரிய மன்னர்களை இவர் வந்து வின் பண்ணுறாரு, அதாவது அந்த இடங்களை கைப்பற்றுறாரு அப்படின்னா அவருடைய இராணுவ பலம் எப்படி இருந்திருக்கணும் கொஞ்சம் வச்சு பாருங்கள். நம்ம படங்களில் பார்க்குறோம், நிறைய எபிக் படங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறோம். ஆனால் அது எல்லாமே ரியல் லைஃப்லேயே ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய படைகளை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ அவருடைய படைகளில் என்னென்ன படைகள் இருந்துச்சு, அதில் எத்தனை ஆறு வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவருடைய படைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு யானைப்படை இருந்திருக்கு. மூணு யானைப்படைன்னா அந்த ஒவ்வொரு யானைப்படையிலையும் வந்து 500 முதல் 1000 யானைகள் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா மூணு யானைப்படைன்னா 3000 யானைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு யானைகளும் பார்த்தீங்கன்னா குறைந்தது 6-10 அடி உயரம் உள்ள அந்த யானைகள் பார்த்துங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு யானைப்படை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குதிரைப்படைகள். மூணு குதிரைப்படைகளில் ஒவ்வொரு குதிரைப்படையிலும் 1000 குதிரைகள், அதில் அந்த குதிரையிலேருந்து அவங்க போர் புரிகிற அந்த வீரர்கள் மொத்தம் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 காலாட்படைகள், அதாவது தரை வழியாக போய் சண்டை போகிற மாதிரி அவங்க அது 6 காலாட்படையிலும் ஒவ்வொரு காலாட்படையிலையும் வந்து 3000 வீரர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 தளப்படை. தளப்படைனா காலாட்படையும் குதிரைப்படையும் சேர்ந்த ஒரு படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காலாட்படையில் 2000 வீரர்களும் குதிரைப்படையில் 1000 குதிரைகளும் 1000 வீரர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ போர் புரியும் போது நிறைய காயங்கள் ஏற்படும் இல்லைங்களா, அதனால் 2 மருத்துவர் அணி இருந்திருக்கு. ஒவ்வொரு அணிலையும் வந்து 300 முதல் 500 மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ பார்த்துங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இராணுவ படையை அவர் வச்சுருந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர ஊசிப்படைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஊசிப்படைன்னா இந்த ஈட்டி அந்த வில்லாம் வச்சு நம்ம தாக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஊசிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து 500 முதல் 1000 வீரர்களாக இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இது வெறும் இராணுவம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் கடற்படையும் அவர் வச்சுருந்துருக்கார், அதாவது நேவி. ஸோ நேவிலையும் இந்த இப்போ சொன்னால் பார்த்தீங்களா இவ்வளோ வீரர்கள், அவ்வளோ வீரர்கள் நேவிலையும் இருந்திருக்காங்க. ஏன்னா கடந்து போய் இந்த நாட்டை கைப்பற்றிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் ஆர்மி மட்டும் இல்லாமல் நேவிலையும் அவ்வளோ சிறந்த விளங்கியிருக்கு அவருடைய படைகள். ஸோ இவ்வளோ பெருமைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம ராஜராஜ சோழன் காலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டத்தை நம்ம ரியல் லைஃப்லேயே நம்ம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம்தான் வந்து ராஜேந்திர சோழன் பொறுப்பேற்று அப்புறம் நிறைய நாடுகளை அவர் கைப்பற்றிருக்காருன்னு சொல்லப்படுது. ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ராஜராஜ சோழனை பற்றி மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்தது ராஜராஜ சோழன் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய மன்னன், இவ்வளோ பெரிய வீரன், அவரை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அவரை கொல்ல முடியாது இல்லைங்களா, ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை கொலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஸோ கொலைக்கான 2 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார்னா, ஒருத்தர் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கள நாட்டை போய் அவர் கைப்பற்றினார் இல்லைங்களா, அங்கிருந்த ஒரு மன்னனுடைய மகள் சோழ நாட்டு மேலே ஒரு விருப்பம் கொண்டு, இந்த அரசு மேலே விருப்பம் கொண்டு நம்ம சோழ கால, அதாவது சோழர்கள் கூட வந்து ஆட்சியில் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சூழ்ச்சி பண்ணி சோழனை, அதாவது ராஜராஜ சோழனை கொலை செஞ்சதாக அவங்க வந்து சொல்லப்படுறது ஒரு பக்கம் வரலாறு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனே தந்தையை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து அது முற்றிலும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா என்ன சொல்கிறாரோ அவர் கட்டளைப்படி செய்கிற ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஒரு கொலையை செஞ்சுருக்கிறது வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து, அதாவது ராஜேந்திர சோழன் ஒரு 20 வயது நிரம்பி இருக்கும்போது அவருடைய ஆட்சியிலேயே அவர் ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்து ஆட்சி புரிய வச்சுருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சிக்கு அப்புறம் வந்து ராஜேந்திர சோழன் தான் வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியிலேயே ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் அந்த ஆட்சியில் நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லுது வரலாறு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஆட்சிக்கு அப்புறம் தன் பிள்ளை தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியை பொறுப்பை ஒப்படைக்க நேரத்தில் அது எப்படி ராஜேந்திர சோழனே வந்து தன் மகனை கொண்டிருப்பார், அதாவது தன் அப்பாவை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் அது முற்றிலும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் கொலை செய்யறதுக்கான முக்கியமான காரணம் வந்து சிங்களத்தில் இருக்கிற அந்த மன்னனோட மகள் தான் வந்து
கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேராக சண்டை போட்டு நம்ம கொலை செய்ய முடியாது இல்லைங்க, ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய வீரன். ஆனால் எப்படி கொலை செய்யப்படுன்னா, அது ஏதோ ஒரு மலை பிரதேசத்திலிருந்து அவர் எதிர்பாராத நேரத்தில் கீழே தள்ளி விட்டு அவரை கொலை செஞ்சதாக வந்து சொல்லப்படுது வரலாறுல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு கொலை செய்து ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை கொண்டிருக்காருன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய படைபலம் கொண்ட ஒரு வீரனை நேருக்கு நேர் சந்தித்து யாராலையும் வந்து வின் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த சூழ்ச்சி பண்ணி அவரை கொண்டிருக்கிறதாங்க வரலாறு சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட படைபலமும் இப்படிப்பட்ட அரசியல் இப்படிப்பட்ட ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில், அதாவது வாழ்ந்த நாட்டில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. நாம் நம்மளும் தமிழர்கள், நம்மளும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மண்ணில் ஒரு காலத்தில் ராஜராஜன் சோழனும் வந்திருக்கலாம், இல்லை அவங்க மக்களும் இங்கே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப புல்லரிப்பு கூடிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்வோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாச்சும் வரலாறு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஃப்ரீடம் தமிழ். தேங்க்யூ.